வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சுபத்ரா மயில்சாமி, பார்ட்னர் அட் ஏகே மயில்சாமி அண்ட் அசோசியேட்ஸ். இன்னைக்கு நாம் டீல் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு சொல்லுவோம். அது தமிழில் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, அதாவது சில நியாயமில்லாத வியாபார நடைமுறைகளை வந்து கண்டிக்கிறதுக்காகவும், மக்களுக்கு பாதுகாப்பு இவங்க கிட்ட இருந்து கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த சட்டம் வந்திருக்கு. சட்டத்துல மக்களுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குங்கிறது தான் இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1986 வந்தது, எனாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 அந்த பழைய சட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட்ஸோட புது சட்டம் வந்திருக்கு. ஸோ இந்த புது சட்டத்தில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆன்லைன் ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்டை வந்து ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல நுகர்வோர்னா யாருன்னு பார்ப்போம். இப்போது நுகர்வோருங்கிறது வந்து, அதாவது கன்சியூமர்ஸ், இந்த சட்டத்து பிரகாரம் பொருட்களோ இல்லைன்னா சேவைகளோ வாங்குறவங்களுக்கு பேர் தான் நுகர்வோர். அதாவது இந்த வாங்குற முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று முழு தொகையை கொடுத்து வாங்குவாங்க, இல்லைன்னா ஒரு பார்ஷியல் பேமெண்ட், ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு மிச்சத்தை அப்புறம் கட்டுறோம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது, அதாவது இத்தனாம் தேதிக்கு நான் கட்டுறேன் அப்படின்னு இஎம்ஐ மூலயமா. இப்போ நிறையா இஎம்ஐஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இஎம்ஐ மூலயமா ஆப் பண்ணுறவங்களும் இவங்க எல்லாருமே நுகர்வோருங்கிற ஒரு டெஃபினேஷனில் வருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கணும், பார்க்கறது என்னன்னா, நம்ம ஆன்லைன்ல எந்த விதமான பொருட்களோ இல்லைன்னா சேவைகளோ அதையும் நாம வாங்கினோம்னா, நாம வந்து நுகர்வோர் கேட்டகரியில தான் வருவோம். ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கடைக்கு போய் வாங்குறவங்களும் கன்சியூமர் தான், ஆன்லைன் மூலியமா வாங்குறவங்களும் கன்சியூமர், அதாவது நுகர்வோர் தான். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கவனிக்கப்படணும் அப்படின்னா, இந்த நுகர்வோர்ல யாராவது வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு இல்லைன்னா ஒரு சேவையை வாங்கிட்டு திருப்பி அதை ஒரு கமர்ஷியலுக்காக ரீசேல் பண்ணுறாங்கன்னு வைங்க, அதாவது மறு விற்பனை பண்ணுறவங்க எல்லாம் வந்து நுகர்வோர் கிடையாது. ஐ மீன் தே ஆர் நாட் கன்சியூமர்ஸ். இந்த சட்டத்துக்கு கீழே நுகர்வோர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது முதல் உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதாவது சில கூட்ஸ் இல்லைன்னா சர்வீசஸ் விற்கப்படுறது இல்லையா, அது வந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். அதாவது இந்த கூட்ஸ் வாங்கினீங்கன்னா எந்த விதமான ஒரு ஆபத்தும் உங்களுக்கு இருக்காது, அதை சாப்பிட்டாலும் எந்த ஆபத்தும் இருக்காதுங்கிறது, அதாவது தெர் இஸ் சேஃப்டி ஃபார் யோர் லைஃப். எந்த விதமான பொருட்கள் வாங்கினாலும் சரி, இல்லை சேவைகளை நீங்கள் வாங்கினாலும் சரி, அதோட அந்த அதாவது அந்த ப்ராடக்டோட குணம், அது மட்டும் இல்லாமல் அதோட தரம், அதோட விலை, இது எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. அந்த செல்லர் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். எந்த விதமான பொருள் இல்லைன்னா சேவையை நீங்கள் வாங்கினாலும், அது ஒரு கடையில் போய் வாங்குறோமோ இல்லை ஆன்லைனில் வாங்கினாலும், அதோட ப்ரைசிங், அதாவது கம்பேரிட்டிவ் ப்ரைசிங்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசானில் போயிட்டு ஒரு பொருள் பார்க்குறீங்கன்னா, அதில் கீழே பார்த்தீங்கன்னா சிமிலர் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸும் போட்டிருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த பொருளை நீங்கள் என் கடையில் மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லக்கூடாது. அதாவது நிறைய விதமான இதே மாதிரி பொருட்கள் இந்தந்த விலையில ரேஞ்சில் இருக்குங்கிறதையும் ஒரு ஒரு செல்லர் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு ரொம்பவே உண்டு. அதே மாதிரி ஒரு பொருட்கள் வாங்குறப்போவோ இல்லை சேவை நம்ம வாங்குறப்போவோ, ஒருத்தருக்கு வந்து கம்மியாக விற்றுருப்பாங்க, இன்னொருத்தருக்கு அதிகமாக விற்றுருப்பாங்க, இல்லை உங்களுக்கு இது ஃப்ரீன்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொருத்தருக்கு அது ஃப்ரீயாக இருந்திருக்காது. அதாவது இட் இஸ் அன் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் போயிட்டு தாராளமாக கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு அந்த உரிமையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இதுக்கு போயிட்டு கன்சியூமர் கோர்ட்டில் இல்லைன்னா அந்த ஃபோரமுக்கு போயிட்டு நீங்கள் தாராளமாக அதை கேஸ் ஃபைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த கேஸ் ஃபைல் பண்ணால் கூட தே ஹாவ் டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஹியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல்
நாம ஒரு கன்சியூமர்ஸா, அதாவது நுகர்வோரா, நம்மளோட உரிமைகள் என்னங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம அதோட விழிப்பு உணர்வுகள் என்னங்கிறத நம்ம ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். அதாவது பொருட்களை விற்கிறவங்களும் சரி, சேவைகளை விற்கிறவங்களும் சரி, அரசாங்கமும் சரி, நமக்கு உண்டான நுகர்வோர் விழிப்புணர்வுகளை கொடுக்கறக்கூடிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு. அதை தெரிஞ்சுக்கக்கூடிய கட்டாயமும் நமக்கு உண்டு. அடுத்தது நியாயம் இல்லாத வியாபார முறைகள் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, தயாரிக்கிறப்பவே அந்த கூத்து எல்லாம், ஒரு தரமில்லாத பொருட்கள் இல்லைன்னா சேவைகள், அதெல்லாம் கூட நியாயம் இல்லாத ஒரு வழிமுறை தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுற கூட்ஸாக இருக்கட்டும், இல்லை சர்வீசஸாக இருக்கட்டும், இது வந்து ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கு, அதோட ஆரிஜின் வந்து தப்பாக சொல்கிறது. அதாவது காஞ்சிபுரம் பட்டு எடுத்துக்கோங்களேன், காஞ்சிபுரத்துலேருந்து பட்டு வராமல் இங்கே நம்ம க்ளோஸ் பை ஒரு இடத்துல தயாரிச்சுட்டு இதை காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்லி விற்கிறோம் இல்லையா, அது வந்து நியாயம் இல்லாத ஒரு வியாபார முறை தான். அது மட்டும் இல்லாமல் வாரண்டி இன்ஃபர்மேஷன் ஆன், அதாவது வாரண்டி பத்தி பொய் சொல்லி ஒரு வாரண்டி பீரியட் கொடுக்கறது, அதுவும் நியாயமில்லாத ஒரு வழிமுறை. அதுக்கப்புறம் நாம சில டைம் பாத்தீங்கன்னா பொருட்களை வாங்குவோம், அதை ஓபன் பண்ணி பார்ப்போம், சரியா இருக்காது, நமக்கு திருப்தியா இருக்காது, ஏதாவது ஒரு பார்ட் மிஸ் ஆயிருக்கலாம், இல்ல அது உடஞ்சு இருக்கலாம், அதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம போய் ரிட்டர்ன் பண்ணுவோம் கடையில. அப்படி போய் ரிட்டர்ன் பண்றப்போ அவங்க தாராளமா அதை வாங்கிக்கணும், அதாவது என்ன சொல்றது, வாங்கிட்டு திருப்பி ஒன்னு புது பொருள் கொடுக்கணும், இல்லைன்னா அதோட காசையாவது உங்களுக்கு கண்டிப்பா ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம எல்லாரும் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம், இதை நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணிடுவோம், அதாவது அவசரத்துல இருப்போம், ஒரு பொருளோ இல்லைன்னா ஒரு சேவையோ வாங்குறோம் அப்படின்னா நம்ம காசை கொடுத்துருவோம், பொருளை வாங்கிடுவோம், ஆனா அவசரத்துல வந்து அதோட பில்லை வாங்க மறந்துடுவோம், இல்ல ரெசிப்டை வாங்க மறந்துடுவோம். இதை தயவு செய்து பில்லும் ரெசிப்டையும் எப்பவுமே வாங்குங்க, வாங்கி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப யார் போய் புகார் கொடுக்கலாங்கிறத பார்ப்போம். அதாவது பொருளை வாங்கினவங்களோ இல்ல அந்த சேவைய வாங்கினவங்களோ புகார் கொடுக்கறான். அப்படி இல்லைன்னா ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ் சொல்லுவோம், அவங்களும் போய் புகார் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த குழுக்கள் இருக்கு, கன்சியூமர் அசோசியேஷன்ஸ், அவங்களும் புகார் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த அத்தாரிட்டிஸும் புகார் கொடுக்கலாம். அதாவது கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரெசல், அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், அவங்களே தானாக முன் வந்து புகார் கொடுக்கலாம். அதாவது இட் இஸ் கால்ட் அஸ் அ கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரெசல் கமிஷன் சொல்லுவோம் அந்த அத்தாரிட்டி கிட்ட. அது மட்டும் இல்லாம சில டைம் பாத்தீங்கன்னா ஒரு மைனர் இருக்காங்கன்னு வைங்க, 18 வயசுக்கு கீழே, அவங்களோட லீகல் கார்டியன் யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். இப்போ இந்த புகார் எல்லாம் எங்க போய் கொடுக்கணுங்கிறது தான். புகார் எல்லாம் வந்து அதோட ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டிஸ், நான் சொன்னேன் இல்லையா கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரெசல் கமிஷன், அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். நீங்க எங்க அந்த பொருளை வாங்கியிருக்கீங்களோ இல்ல எங்க அந்த சேவையை நீங்க வாங்கியிருக்கீங்களோ, அதாவது கன்சியூம் பண்ணிருக்கீங்களோ, அந்த ஏரியா, அதாவது வேர் த காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைசஸ், அங்கதான் நீங்க போயிட்டு இந்த புகார்களை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க பொருளை எந்த கடையில வாங்கியிருக்கீங்களோ, வியாபாரம் எங்க பண்ணியிருக்காங்களோ, அந்த இடத்துலயும் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எங்க வசிக்கிறீங்களோ, அதாவது எங்க யூ ஸ்டேயிங், அந்த இடத்துலயும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்ப வந்து புகார் பதிவு செய்யறது எப்படிங்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும், யாருக்கு எந்த பார்ட்டி மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறோமோ ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் தான் கொடுக்கணும். இந்த நோட்டீஸ்ல வந்து அந்த பொருளோட டிஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னங்கறத கிளியரா நம்ம எழுதி அந்த புகாரை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம சில டைம் வந்து அவங்க பார்ட்டியும் அந்த ஆப்போசிட் பார்ட்டியும் கூப்பிட்டு சமரச பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க. அதுக்கும் அவங்க வந்து உடன்பாடா வரல அப்படின்னா நீங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போயிட்டு அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி கிட்ட ஃபைல் பண்ணலாம். கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்க பாதிக்கப்பட்ட நாள்லேருந்து 2 வருஷத்துக்குள்ள கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க வாங்கின பொருளோ இல்லைன்னா நீங்க வாங்கின சேவையோ வந்து 50 லட்சத்துக்கு அதிகமாக இல்லாமல் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி 50 லட்சத்துலேருந்து 2 கோடிக்குள்ளே இருந்தால் ஸ்டேட் கமிஷனில் ஃபைல் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எந்த விலை, அதாவது 2 கோடிக்கு மேல இருந்தா நம்ம வந்து அதை நேஷனல் கமிஷன்ல ஃபைல் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நம்ம ஹியரிங் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆர்டர் வர்றப்போ உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து 45 நாள், அந்த ஆர்டர் வந்ததுலேருந்து 45 நாளுக்குள்ளே நீங்கள் அப்பீல் போகலாம், அதாவது ஸ்டேட் கமிஷன் கிட்ட அப்பீல் போகலாம். 5 லட்சத்துக்கு மேலே வாங்கின பொருள் இருந்ததுன்னா அதுக்கு அப்ரோப்ரியேட்டாக ஃபீஸ் இருக்குது, அது வந்து நம்ம ஆக்டை ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்கலாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி ஃபைல் பண்ணுறாங்கிறத பற்றி நான் சொன்னேன். இப்போ ஆன்லைனில் எப்படி நம்ம இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு குறிப்பிட்ட சில ஆப்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கன்சியூமருக்குன்னே ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டும் வச்சுருக்காங்க. இந்த ஆப்புக்கு பேர் வந்து நேஷ்னல் கன்சியூமர் ஹெல்ப்லைனுங்கிற ஆப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உமாங் ஆப்னும் இருக்குது, கன்சியூமர் ஆப்புன்னு இருக்குது. இந்த ஆப்பில் ரிக்வயர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் அதுக்கு கேட்குற கேள்விகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃபீஸும் பே பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைனில் இட் வில் கோ த்ரூ. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, நம்ம எப்படி கொரியர் அனுப்பிச்சோம்னா ஒரு ட்ராக்கிங் நம்பர் கொடுக்குறாங்க, அதே மாதிரி இந்த ட்ராக்கிங் நம்பர் கொடுப்பாங்க. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கேஸோட ஸ்டேட்டஸை இந்த நம்பர் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 2019 ஆக்டில் புதுசாக கொண்டு வந்தது என்னென்னா, கான்செப்ட் ஆஃப் ப்ராடக்ட் லயபிலிட்டி, அதாவது தயாரிப்பு பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம வாங்குற பொருட்களோ இல்லை சேவைகளோ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும், அதாவது எந்த விதமான ஒரு நெக்லிஜென்ஸ், அதாவது அலட்சியம் இல்லாமல் அந்த பொருட்களை நல்ல விதமாக தயாரித்து நமக்கு கொடுக்கணும். சப்போஸ் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது, இல்லைன்னா அதில் ஏதாவது வேலை செய்யலைன்னு வைங்க, நம்ம ஒரு சர்வீஸே வாங்க ஒரு சர்வீஸ் அக்வயர் பண்ணுறோம், ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறோம், அது ஃபிக்ஸ் பண்ணுறப்ப அவங்க ஏதோ உடைச்சிட்டாங்க, அவங்க மேலே அது ஒரு மிஸ்டேக் இருக்குது இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ்லன்னு வைங்க, அது எல்லாம் கூட நாம் வந்து தைரியமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கு உரிமையும் இருக்குது நமக்கு. பட் இதில் அவங்க நம்ம வாங்குற பொருளும் சரி இல்லை சர்வீஸ் பண்ணுறப்பவும் சரி சில டைம் சொல்லுவாங்க, டிஸ்க்ளைமர்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கொடுப்பாங்க, அதை நாம் கவனிக்காமல் விட்டுட்டோன்னு வைங்க, அப்புறம் நம்ம மேலே அது ஒரு நெக்லிஜென்ஸ், அதாவது நம்ம வந்து அலட்சியமாக இருந்துட்டோன்னா அதுக்கு அவங்க பாதுகாப்பு கிடையாது, நம்ம போய் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இந்த 2019 ஆக்ட் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, நிறைய புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, சீக்கிரமாக நமக்கு லிட்டிகேஷன் ஸ்பீடி ரெக்கவரி வேணுங்கிறதுக்காக வேண்டி மீடியேஷன் ப்ராசஸ், அதாவது செட்டில்மெண்ட் மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆப்ஷன் ஃபார் ஆன்லைன்லேயே வந்து தே கிவ் யூ தி லிங்க்ஸ், அதாவது நீங்களே ஆன்லைனில் கூட வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி பண்ணலாம், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அதை வீடியோ கான்ஃபரன்சிங் மாதிரி அந்த ஆப்ஷனும் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்குற கிரீவன்சஸை கொடுக்கலாம், அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது பொருட்களோ சேவைகளோ சரி இல்லைன்னா தயவு செய்து முன் வந்து உங்கள் உரிமைகளை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணி அதுக்கு என்ன ரிலீஃபோ தயவு செய்து பார்த்து வாங்கிக்குங்க. இதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்ன்னு சொல்லுவோம் நாம, அதுக்கு தான் இந்த கன்சியூமர் ஃபோரமே இருக்கு, அதாவது ட்ரேடிங் பீப்புளுக்கும் கன்சியூமருக்கும் உள்ள ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், அதாவது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் அது பெரிய கம்பெனியா இருக்கட்டும் இல்ல சின்ன கம்பெனியா இருக்கட்டும் அவங்க வந்து திருத்துவாங்க, இல்லைன்னா இதே மாதிரி அவங்க வந்து தே வில் டேக் இட் ஃபார் கிராண்டட், நம்ம பண்றது பண்ணிட்டே போவோம், நம்மளை யாரு கேள்வி கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த கன்சியூமர் ஃபோரமே இருக்கு. ஸோ தயவு செய்து உங்களோட கிரீவன்சஸை முன் வந்து இந்த கன்சியூமர் ஃபோரம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த ஆக்ட் மூலியமா எல்லாத்துக்குமே கன்சியூமர்ஸ்க்கு பெனிஃபிட் உண்டு. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.